லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்கும் தர்பார் ஜனவரி 9 முதல் உலகமெங்கும். தலைவருக்கு டெடிகேட் பண்ற மாதிரி எங்களுக்காக ஒரு கானா சாங் மட்டும். ஏ தாறு மாற வந்தவர் டாப்ல தான் நின்னவரு, இட்டு பல தந்தவரு, ஸ்டைலி எல்லாம் தந்தவரு, பேட்டையில சேட்டைய பாரு. தலை தளபதி ரெண்டு பேருக்குமே நீங்க பாட்டு எழுதிருக்கீங்க. சோ தலை கிட்ட இருந்து என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் உங்ககிட்ட வந்துச்சு, தளபதி கிட்ட இருந்து என்ன மாதிரியான அப்ரிசியேஷன்? தலை கிட்ட இருந்தா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி தலை சொன்னாங்க. பழகிக்கெல்லாம் பேனர் வச்சு நீ தட்டி ஓடு சண்டைய, வச்சுக்காதீங்க மண்டைய, கொடுக்காதீங்க சில்மிச தலை, தளபதிக்கு சந்தோஷம். மாமி இந்த கறிய பத்தி குத்த தவால, அதை வாங்கி துண்ணா சௌமியாவும் லவால லவால. நான் வந்து ஒரு பொண்ணு வந்து எங்க வீட்டு ஒரு பொண்ணு வந்தது, நான் சௌமியா நினைச்சேன் பொண்ணுக்கு. உன்னோட இருக்கணும், உலகத்தை மறக்கணும், ரோகேஷ் குழந்தவோ வயிற்றுல பறக்கணும். சோ அவங்க பேர் கடைசி என்னன்னு தெரிய வந்துச்சா? ஆ தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சிச்சு. அதனால அந்த பொண்ணு போய் கேட்டேன், அந்த பொண்ணு பேர் சொன்ன இல்ல, நம்மள ஏமாத்திட்டானுங்க. அம்மா தவால அடி பூச்ச தவால. இப்போ சென்னை ஸ்லாங் வந்து டிட்டோவாக வெளியே சொல்கிறதுக்கு கரெக்டாக யாரும் அவர் சொல்லவும் முடியாதுன்ற ஒரு காரணம் இருக்கு இல்லைங்க. நாங்கள் ஃபோன் வரும் திடீர்னு பையன் அங்கே வந்து மாமாச்சான் சரக்கடியில் ஆனுவோம், நாங்கள் வீட்டில் நான் வரல இதெல்லாம் அப்படியே சமாளிச்சுனா அப்படின்றப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டான வந்து எப்படி பேசிப்பாங்கன்னா பசங்க தான். இப்போ வா நான் நெட்டில் மெசேஜ் வந்துடலாம், வா தவிட்ட விட்டு வந்துடலாம். சரி பீச் பக்கமா போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு நாங்கள் போவோம். ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, இந்த மாதிரி லவ்வர்ஸ்லாம் உட்காந்து பயங்கரமாக அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க, எந்த பீச் பக்கமும் போக முடியல. மெரினா என்னும் பீச்சிலே மயங்கிட்டாய பேச்சிலே, பெத்த தாய மறக்க சொல்லுதே, காதல் பக்கத்திலே இருக்க சொல்லுதே. ஹாய் ஹலோ வணக்கம் இந்தியாக்லிட்ஸ் வியூவர்ஸ், திஸ் இஸ் மீ தர்ஷு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை ஸ்லாங்லயே நிறைய சாங் எழுதி நிறைய வார்த்தைகளுக்கு எங்களுக்கு அர்த்தமே தெரியலங்க, ஆனால் பாட்டு மட்டும் அவ்வளோ பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட நிறைய சாங்ஸ் எழுதின கானா ரோகேஷ் தான் இருக்காரு. ஸோ அவர் கூட ஸ்ரீனியும் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ சார். வெல்கம் டு தி ஷோ சார். எப்படி இருக்கீங்க? ஸோ சொல்லுங்க, ஆலுமா டோலுமா இந்த மால்டோ கித்தாப்புலா இதுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தம்? இது இது வந்து ஃபுல்லாக சென்னை ஸ்லாங்கு அப்படின்றது தெரியுது. ஸோ இது என்ன அர்த்தம் சாங்கு? ஆலுமா டோலுமான அந்த வீட்டான இந்த லேடிஸ்லாம் வந்து அடிச்சுப்பாங்க பேசும்போது, அந்த மாதிரி சண்டை அது நடுவில் ஒரு வார்த்தைங்க, அதெல்லாம் நம்ம எடுத்து அப்போ பண்ணுறது. இது மால்டோனா வந்து வீட்டான பசங்க பேசுவாங்க, நிறைய கோட் வேர்ட்ஸ் வச்சு பேசுவாங்க எல்லாத்துக்குமே. மால்டோனா வந்து கொஞ்சம் ஜாலியாக என்னன்னா மால்டோவாக ராம்பா அப்படின்னு அந்தமாரி பேசுமோ அதெல்லாம் நம்ம எடுத்து இந்தமாரி யூஸ் பண்ணுறது தான். பசங்களை பேசிக்கிற வார்த்தை, பசங்களுக்குள்ள தலைவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி எங்களுக்காக ஒரு கானா சாங் மட்டும். ஏ தாறு மாற வந்தவர் டாப்பில் தான் நின்னவர், இட்டு பல தந்தவர், ஸ்டைலி எல்லாம் தந்தவர், பேட்டையில் சேட்டைய பாரு, தலைவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாரு, பேட்டையில் சேட்டைய பாரு, தலைவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாரு. ஸோ தலை தளபதி ரெண்டு பேருக்குமே நீங்கள் பாட்டு எழுதியிருக்கீங்க. ஸோ தலை கிட்ட இருந்து என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் உங்ககிட்ட வந்துச்சு, தளபதி கிட்ட இருந்து என்ன மாதிரியான அப்ரிசியேஷன்? தலை கிட்ட இருந்தா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி தலை சொன்னாங்க. இது கல்யாண மாஸ்டர் கேட்டு, இது என்ன அர்த்தம் அடிக்கும் போது கூட இருக்க டான்ஸ் ஒருத்தரை கேட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு, கலீஜ் அப்படின்னு, கலீஜ்னா வந்து இந்த மாதிரி விஷயம், ஓ ஓகே ஓகே அப்படின்னு வந்து சொல்லி பேசியிருக்கேன். அதுக்கு சொன்னேன், தளபதி வந்து என்னை ஸ்டேஜ்லேயே பார்த்து தெரிய ஆடியன்ஸ்லேயே பார்க்கும்போது பார்த்து நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ரெண்டு பேருமே நல்லது தான், நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தலை தளபதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒட்டுக்காக தான் இருக்காங்க. பட் தலை தளபதி ஃபேன்ஸ் சில பல காரணங்களுக்காக சோஷியல் மீடியா ஆகட்டும் நிறைய இதில் சண்டை போடாதீங்க, இப்பெல்லாம் சண்டை போடாதீங்கப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சாங் வந்து எங்களுக்காக நீங்கள் தலையும் தளபதியும் ஒன்று மச்சி ஜாலியாக பழகிக்கெல்லாம் பேனர் வச்சு, தலையும் தளபதியும் ஒன்று மச்சி ஜாலியாக பழகிக்கெல்லாம் பேனர் வச்சு, நீ தட்டி ஓடு சண்டைய, வச்சுக்காதீங்க மண்டைய, கொடுக்காதீங்க சில்மிச தலை, தளபதிக்கு சந்தோஷம். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுடா சினிமா ஃபீல்டில், ரசிகரா அதிகண்டா ரெண்டு பேருக்கும் வேல்டில், தலையும் தளபதியும் ஒன்று மச்சி
ஜாலியா பழகி கல்லா பேனர் வச்சு. சூப்பர் 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 சூப்பர். இதுல யாரு தலை ஃபேன், யாரு தளபதி ஃபேன்? நான் தலை ஃபேன். நானும் தலை ஃபேன். தலை ஃபேன் நீங்க ரெண்டு பேரும். சரி பரவாயில்லை, ரெண்டு பேரும் பிடிக்கும். ஆனா ரெண்டு பேரும் பிடிக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் தலை ஃபேன் நீங்க. ஓகே, நீங்க சென்னை ஸ்லாங் வச்சு நிறைய பாட்டு எழுதிருக்கீங்க. எங்களுக்கு நிறைய வேர்டுக்கு மீனிங்கே தெரியல. ஸோ வந்து நான் சில வேர்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கு பக்கா சென்னை ஸ்லாங்ல நீங்க எனக்கு மீனிங் சொல்லிடுங்க. ஸோ அழகா இருக்கு, மஜாவாகிற, மஜிலியா இருக்கிற, மல்சமா இருக்கு. அது என் லவ்வர், அது என் ஃபிகர், என் ஆளு, என் மெய்மா. மெய்மா என் கேஞ்சு கூட சொல்லு. நட்பு, ரெண்டு தோஸ்து, கேங்கு, டீமு, அட்டி. எமோஷனல் ஆயிட்டேன், காண்டாயிட்டேன், டென்ஷன் ஆயிட்டேன், ஏமாத்திட்டான். ஏமாச்சானா இது சொல்லலாம். கஜரா குதிரானோ, பொங்கல் குதிரானோ, பொட்டலாம் குதிரானோ, பார்சல் குதிரானோ, டோக்கன் குதிரானோ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. வெளுத்துருவேன், வாங்கிடுவேன், விட்டுருவேன், துகிடுவேன், எகிடுவேன், அச்சிடுவேன், கீச்சிருவேன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அழுக்கு, நாஸ்தி, சீக்கிரமா போ, ஜோர், ஜோரான்றது. திடீர்னு நாங்கள் ஹிந்திலாம் பேசுவோம், ஜல்தி போடா. ஆமாம், ஜல்தியாக புஷ்னு வந்து ரெடினோம். இடம்லாம் ஜாகா இல்லை நோந்தோ. அதுக்கப்புறம் கிண்டல், கிண்டல் நெக்கிலி, நெக்கில். பயம், பயம் பேல், பேல், பேல் ஐட்டம், பிசுங்கல், பிசுறு. பேஜார்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த அப்போலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேஜார்னா வந்து ஒரு வினான ஒரே பேஜாராகுது பாடினோம். இப்போ வந்து ஆமாம், இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா பா நான் பேஜாராகிறான்ல அப்படின்னு, இப்போ அப்படியே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ நெகட்டிவாக இருந்தது இப்போ பாசிட்டிவ் ஆயிடுச்சு. மோசமான, அது மோசம் வந்து சிக்கம் சொல்லலாம். சிக்கம் அது நிறைய வார்த்தைக்கு வந்து யூஸ் ஆகும். விசில், விசில், பிகில். பொய், பொங்கல் குத்தினது. அதான் கஜரா கொடுக்குறான், அதுதான் பொய். ஓடு, ஓடு, வெய் டேப்பு, வெய் மான், டேப்பு, 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 மான்னுவாங்க. டேப்பு வெய்னும், டேப்பு வேணா சீரம் ஓட்டம், ஓட்டம் வெயி, அதுக்கு பதிலாக டேப்பு வேணும் அர்த்தம். இப்போ ஒருத்தர் நின்றுருக்கோம், நம்மளுக்கு தேவையில்லாத யாரும் ஒருத்தர் வந்துட்டாங்க, ஒரு சண்டை கண்டு ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலன்னா வெயி டேப்புனா எல்லாம் சேர்த்துடுவோம். நாங்கள் யாராக இருக்க மாட்டோம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், யோசிக்கவே இல்லை. நிறைய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு வந்து. இதெல்லாம் அது என்ன, பொண்ணுங்களை திட்டி எல்லா பசங்களும் பாட்டு எழுதிட்டே இருக்காங்க. பசங்களை திட்டி, பசங்களும் தான் ஏமாத்துறாங்க, அது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. பொண்ணுங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க அப்படின்றது மட்டும் பெருசா தெரியுது. ஸோ பசங்களை வந்து இப்படி பொண்ணுங்களை திட்டாதீங்கப்பா, பொண்ணுங்களும் நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்காக ஒரு பாட்டு நீங்க படிக்கணும். பொண்ணுங்களை கலாச்சி எழுதுனா கூட அவங்களை ஃபுல்லா வந்து கஷ்டப்படுத்தணும், அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது. சும்மா ஒரு ஜாலி, பசங்களுக்கு வந்து இது பிடிக்கும். ஏன்னா வந்து இப்ப எந்த ஒரு பையனுக்கும் வந்து ஒரு பொண்ணை பார்த்தா ஏதோ ஒன்று பாடணும்னு தோணும், அது ரொம்ப பாட்டா இருக்கக்கூடாது சொல்லிட்டு எழுதுறது தான், வேற எதுவும் இல்லை. ஒயிட் கிரீன் சேட வச்சு போடுற ஜீனே, பேண்ட்டு தொடையாண்ட கிழிஞ்சிக்குது தைடாக்கேன, ஜட்டி தெரிய பேண்ட்டை கீழே இறக்கி விட்டு, இது ரோட்டில் தான் நடந்து போகுது அவுத்து புட்டு, டைட்டு ஜீனு, டச்சு ஃபோனு, இந்த காலில் பசங்க எல்லாம் ரொம்ப சீனு. அப்போ இது வந்து நாங்கள் எல்லாம் சொல்றது, இந்த மாதிரிலாம் பசங்க இப்படிலாம் இருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நல்லா இருக்கும் தலைமுடிய நாசம் பண்ணிக்கிறேன், ஐயா கண்ட கண்ட க்ரீமை போட்டு மூஞ்சை கற்றுக்கிறேன், கலரு ஃபெம்மை தலையில் பூசி சீன்னு காட்டேன், கெமிக்கல் அதிகமான சின்ன வயசில் உஞ்சிடம் சொட்டேன், டைட்டு ஜீனு, ஜீனு, டச்சி ஃபோனு, ஃபோனு, இந்த காலில் வயசு பிள்ளைங்க ரொம்ப சீனு. இது மாதிரி சும்மா ஜாலியாக அப்படியே நாங்களும் எங்களுக்குள்ளேயே எழுதிட்டு, இதை வந்து வெளியே இடத்துல போய் பாடும் போது, நாலு பேர் கேட்கும் போது பசங்களோட இதுவும் நல்லதா இருக்கு. நம்மள கலாயிறாங்க அப்படின்னு இருக்குதான் சொல்றாங்க. அதான் பொண்ணுங்களை கலாய்ச்சி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருக்கும்.
சோ கானா பாடுற எல்லாருக்கும் ஒரு பின்னாடி ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் ஏகப்படுது. சோ உங்களுக்கு பின்னாடி ஏதாவது லவ் ஸ்டோரி? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நாங்க வேலை பாரிஸ்ன்றதால நாங்க போவோம். பஸ் டிபோல போய் நின்னாலே பஸ் எவ்வளவு இருக்கணும், அப்ப பொண்ணுங்க எவ்வளவு இருக்கும், நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஜாலியா நாங்க நின்றுட்டு ஸ்வைட் அடிச்சுட்டு பேசிட்டு அந்த மாதிரிலாம் இருப்போம். லவ்னு ஒண்ணு பெருசா செட் ஆகல, எதுவுமே செட் ஆகல. சோ அவங்களுக்கு ஏதாவது பாட்டு ஏதாவது எழுதி இருக்கீங்களா நீங்க? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ட்ரை பண்ணது இல்ல. ஆனா வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் ஒண்ணு இருக்கும்ல. இப்போ ஒரு பொண்ணை சிரிக்கிறதுக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ, காதலிச்சேண்டா கல்லை வாணிய, தினம கேக்குறா சிக்கன் பிரியாணிய, வாங்கி துண்டு என்ன நீ மறந்து போனிய, நீ உக்கற போது வச்சிடுவ பெரிய ஆணிய. சும்மா ஒரு ஒரு இது ஜாலியா அப்படியே எந்த வஞ்சன்ஸும் கிடையாது. பதிவு பண்ணிக்கிறாரு. நான் வந்து ஒரு பொண்ணு வந்து எங்க வீட்டு அந்த ஒரு பொண்ணு ஒன்று இருந்தது, அந்த பொண்ணு பேர் வாங்க. நான் அந்த பொண்ணு பேர் தெரியாம நான் சோமியா நினைச்சேன். அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணு பேர் வேற. எனக்கு பசங்க அந்த பொண்ணு பேர் சோமியான்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்னே சோமியா வாசேன்னு சொல்லிட்டு, மாமி இந்த கறியை பத்தி குத்த தவால அதை வாங்கி துண்ணா சௌமியாவும் உலவால லவால, இந்த கறியை பற்றி குத்த தவால, பச்சை குத்திக்கின உன்னோட பேர, வழியில குச்சேண்டி 10,000 பீர, உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும், ரோகேஷ் குழந்தவோ வயிற்றுல பறக்கணும், முடிவு பண்ண சோமியா உங்கம்மா எனக்கு மாமியா, முடிவு பண்ண சோமியா உங்கம்மா எனக்கு மாமியா, இந்த கறிய பற்றி குத்த தவால அம்மா தவால அடிப்புச்ச தவால. சோ அவங்க பேரு கடைசியா என்னன்னு தெரிய வந்துச்சா? தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு போய் கேட்டேன், அந்த பொண்ணு பேர் சொன்னோன்னு இல்ல, நம்மள ஏமாத்திட்டானு, கஷ்டப்பட்டு பாட்டுலாம் எழுதுனே நானு அப்படின்ற மாதிரி சொல்லி வேற பையனை கொடுத்துரு. அந்த பாட்டு அந்த பாடி சரி, வேற ஏதாவது சௌமியான பேர் கட்டாந்து நானே பாடிட்டு இருப்பேன். சரி, சௌமியான வேற ஏதாவது பொண்ணு பேர் வச்சு பாடிக்கும். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா இப்போ? ஆய் குழந்தெல்லாம் இருக்கு. ஐயோ பாவம். சரி விடுங்க. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி இருக்கிற சிங்கிள் பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும், சரி பீச் பக்கமா போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு நாங்கள் போவோம். ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த மாதிரி லவ்வர்ஸ்லாம் உட்காந்து பயங்கரமாக அட்ராசிட்டிஸ் பண்ணுறாங்க, எந்த பீச் பக்கமும் போக முடியல. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுனாலும் ப்ரைவேட்டாக பண்ணுங்கப்பா, இந்த மாதிரிலாம் என்ன சிங்கிள் பசங்களோட மனசை வந்து நோக்கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஒரு சாங் அவங்களுக்கு பாடிக்காமங்க. எங்களுக்காக சின்ன சின்ன வயசில் அதோ நம்ம சயசில்ல, அங்கும் இங்கும் அலை மோதி தேடுதா, பொண்ணு கடலோரோ காத்து வாங்க ஓடுதா, மெரினா என்னும் பீச்சிலே மயங்கிட்டாய பேச்சிலே, பெத்த தாய மறக்க சொல்லுதே, காதல் பக்கத்திலே இருக்க சொல்லுதே, 16 வயசு தொடங்கல முழுசா எதுவோ காணல, 16 வயசு தொடங்கல முழுசா எதையோ காணல, காதல் மயக்கம் கண்ணை மறைக்குதா, பெத்த தாய் தந்தைய மறக்க சொல்லுதா, பொண்ணு கடலோரம் காத்து வாங்க ஓடுதா. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. இது வந்து கண்டிப்பா எங்களை மாதிரி இருக்கிற சிங்கிள் பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியா இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ சோ மச். இந்த வட சென்னையில பாத்தீங்கன்னா அந்த சாவு கானா அப்படின்றது ஒரு கண்டிப்பாக நடக்கிற ஒரு விஷயம். அது ஏன் அந்த கல்ச்சர் வந்து அந்த அந்த இடத்துல எப்படி டெவலப் ஆச்சு? ஏன்னா மற்ற ஏரியாவில், மற்ற ஏரியாலையோ மற்ற ஊர்லேயோ நம்மளால் அதை பார்க்க முடியாது. பட் வட சென்னையில் கண்டிப்பாக அது வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அந்த கல்ச்சர் எப்படி டெவலப் ஆச்சு, அது இப்போ வரைக்கும் அப்படியே எப்படி மெயின்டைன் ஆகுது? இப்போ ஒருத்தங்க வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ நைட்டெல்லாம் வந்து முழிச்சுட்டு வரணும், விடிய விடிய முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி முழிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கண்ணு சொருவோம், தூக்கம் வரணும், ஒருத்தர் டயர்டாக இருக்கும். இப்போ அவங்க வீட்டில் வருவோம் உட்காரலாம், கூட நாலு பேர் சேர்ந்து உட்காரன்றப்போ ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் அந்த இடத்துல வந்து ஒரு இறந்தவங்கள மேலேயே வச்சு நம்ம சொல்கிற போது அவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவங்களோட சோர்வையும் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அதுதான் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு கவலையை எடுத்து சொல்கிற விதமாகவும் இருக்கும். அது அதுக்காக தான் வச்சது காணா. இப்போ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடிய விடிய போடுவாங்க, காலையில் 5 மணி வரைக்கும் போடுவாங்க, கட்டாப்பி குஷ்டு பாடுன்னு சொல்லுவாங்க. கட்டக்காப்பி ஒரு வீடியோ சேனல் முடிச்சு இருப்பாங்க, ஃபுல்லாக பாடினே இருப்பாங்க, அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கொட்டாங்குச்சியில் வச்சு வாசிப்பாங்க, வெறும் மத்தி போயிட்டில் வாசின்னு பாடுவாங்க, அண்ணன் கோயிலில் வாசின்னு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. விழா இருந்தாங்க அப்படிலாம் தான். அதெல்லாம் கேட்டு கேட்டு எங்களுக்கு இந்த காணாமல் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாச்சு. சரி, இது ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம பண்ணலாம், அதை கற்றுக்கணும், இதை அப்படின்றது தான் நம்ம உள்ளே வந்து ஒன்றுமே இப்போ நம்ம வந்து இதுக்கு படிக்க தேவை இல்லை, எதுவும் கற்றுக்க தேவை. நாலு பேர் பார்த்து நாலு பேர் கஷ்டத்தை புரிஞ்சுட்டா நம்ம போதும், அது பண்ணலாம். இது
உன்ன நாலு பேரு தூக்கவா நீ கண்ண மூடி படுத்த, உன்னை பாடையில சுமக்கவா நல்ல வாழ்க்கைய வெறுத்த, சொந்தம் கலங்க பந்தம் புலம்ப, சொந்தம் கலங்க பந்தம் புலம்ப, தனியா போன அடநீதானப்பா, உன்னை நாலு பேர் தூக்கவா கண்ண மூடி படுத்த, உந்தன்னோடு வீட்டில் உன்னை கலத்தி தலைமூட்டாண்ட ஒரு விளக்க கொளுத்தி, ரோஜா மால ஓமாறு மேல சொந்த பந்த அழுவதுங்க காலுக்கு கீழே, இந்த ஊரு ஜனமே உன்னை சூழ, உன்னை நாலு பேர் தூக்கவா கண்ண மூடி படுத்த. ஸோ நீங்க எழுதினதுலயே சார் செம்மையா எழுதியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி நினைச்ச சாங் எதாவது எனக்கு இருக்கு. அந்த மாதிரிலாம் இந்த விஎஸ்எப்பின் ஒரு படம் வந்தது வாசம் சரணம், அதுல வந்து லக்கம் மாடி சொல்ற ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த பாட்டு இது வந்து என்ன சொல்றது, ஒரு பொண்ணை பத்தி நம்ம எழுதுறோம், கொஞ்சம் வர்ணிச்சு ஒரு லவ் பண்ற ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணி பண்ணன்றப்போ அதுல பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் அது. கோடி ஃபிகர் வந்தாலும் அவதாண்டா என் குயினு, இந்த உலகத்துல அவதான் எனக்கு மீனு, அப்படின்லாம் அந்த லைன்லாம் நம்ம போட்டு எழுதும் போது இது வந்து நானும் இல்லை வேற ஒரு பையன் பாடும் போது கூட அந்த ஃபீல் அவனுக்கு அடிமை கண்டிப்பான்றது தான். என் பைக்கு செஞ்ச பொண்ணியோ என் கூட டபுள்ஸ் வந்தா அவ கை பட்டதால, என் சட்டை கட்டுது பந்த பாரின் சரக்கு போல பல பலன்னு தோலு, ஒயின் பாட்டில் போல கிளு கிளுன்னு காலு, ஷாம்பைன் போல ஸ்டைலா இருக்கும் பேச்சு, அவளோட கண்ணு வீச்சு லாஜிஸ் காட்சி, கோடி ஃபிகர் வந்தாலும் அவதாண்டாய குயிலே, இந்த உலகத்துல அவதான் எனக்கு மீனு. சூப்பர் 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 சூப்பர். இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை போட்டு எழுதுறப்போ வேற யாரு பண்ணாலும் சந்தோஷம், உங்களுக்கு கிடைக்கணும்னு ஒரு இதுதான். நம்ம சென்னை ஸ்லாங் வச்சு பாட்டு எழுதுறோம் அப்படின்றது சந்தானம் சொல்லியிருப்பாரு. மதுரையை பத்தி பேசுறதுக்கா எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, சென்னையை பத்தி பேச யாருக்காங்க, அந்த மாதிரி சென்னைக்காக இப்போ எல்லா ஸ்லாங்லயும் ஒரு ஒரு பாட்டு இருக்கும். இப்போ சென்னை ஸ்லாங் வந்து டிட்டோவா வெளியே சொல்றதுக்கு கரெக்டா யாரும் அவர் சொல்ல முடியாதுன்ற ஒரு காரணம் இருக்கு இல்லைங்க. ஏன்னா நம்ம வீட்டாண்ட வந்து பேசுற வார்த்தை வந்து இப்போ தட்டிலடினா யாருனா தெரியுமா, தெரியாது. தட்டிலடினா வந்து போலீஸ், ஆமா தடின்னு தடினாலும் போலீஸ், பள்ளினாலும் போலீஸ். இந்த மாதிரி போலீஸ்ன்றதுக்கே இவ்வளவு கோட் பேட் இருக்கு. ஏன்னா எல்லாமே அங்க வந்து என்ன சொல்றது, ஜாலியா இருப்போம், வீட்டாண்ட எல்லாம் கும்பலா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க, அந்த அந்த இடத்துல நம்ம எதனா பேசி அந்த இருந்து காலியா வெளியே போனோம் அப்படின்னா நாங்க போன் வரோம் திடீர்னு, பையன் அங்க வந்து மாமாச்சா சரக்கடியில ஆனுவான், நாங்க வீட்டுல வாயின்னு நான் வரல இதுல அப்படியே சமாளிச்சுதான் அப்படின்றப்போ நாங்க என்ன பண்ணுவோம், வீட்டாண்ட வந்து எப்படி பேசிப்பாங்கன்னா பசங்க, இப்போ வா நான் நட்டில் மிஸ் எழுதி வந்துடலாம், வா தவிட்ட விட்டு வந்துடலாம் அப்படின்னா இதுமாரி ஒரு கோட் வேட்மே இதெல்லாம். இப்போ தவிட்ட விட்டு வரலான்னு எல்லாருக்கும் தெரியும், நட்டில் மிஸ் எழுதி வரலான்னா எல்லாருக்கும் தெரியும் சில அதுமே ஒரு ஒரு வச்சு இப்போ மால்ட்டோலாம் இப்போ தான் மால்ட்டோ விட்டு வந்துடலாம் அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரெண்டுக்காக கண்டிப்பாக ஒரு கானா பாட்டு நீங்கள் எழுதியிருந்திருப்பீங்க, பாஸ்ட்லியாவது எழுதி வச்சிருப்பீங்க, அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டெடிக்கேஷனாக நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அம்மாக்காக பாட்டு எழுதுனது ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்டுக்காக பாட்டு எழுதுறதில்ல, ஏன்னா அது எழுதிட்டோன்னா அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு இது, அதுக்காக நான் வந்து அதை பண்ணதில்ல. அது எல்லாமே எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும், நான் கூட எனக்கு தலைப்பாட்டுலாம் எழுதி கொடுக்க சொல்லி கேட்பேன், இது ரொம்ப பெரிய இது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என் ஃப்ரெண்டும் கேட்ட விட ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி கொடுப்பேன், நம்மள ரொம்ப 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 ரசிக்கிற விஷயத்த வெளியே சொல்ல முடியாதுல்ல, கரெக்டாக ரொம்ப பிடிச்ச விஷயத்தை எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுல்ல இதுதான் சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய எழுதலை நான். ஆனால் இருந்தாலும் வந்து இவர் பாடுவார் கண்டிப்பாக, ஃப்ரெண்டு பாட்டு கண்டிப்பாக பாடுவார். இந்த பாடல பாடியவர் வந்து சங்கி மங்கி பாட்டுலாம் பாடிக்கிறாங்க படத்துல, குணா குணா அவர் பாடி ஒரு பாடல் இது. என் நண்பனை போல ஒருத்தனை நான் பார்த்ததில்லையே, நான் பார்த்ததில்லையே, என் நட்ப போல கதையில் கூட கேட்டதில்லையே, நான் கேட்டதில்லையே, தாய போல அணைப்ப வந்த, தந்தைய போல சுமப்ப வந்த, ஏறத்தோனாடி உயிரும் உடலும் இதயம் தானடா, ஏ நண்பன் தானடா,
ஏறத்தோனாடி உயிரும் உடலும் இதயம் தானடா ரோகேஷிய நண்பன் தான். என் நண்பனை போல ஒருத்தன பார்த்ததில்லையே, நான் பார்த்ததில்லையே. சூப்பர் 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 சூப்பர்ண்ணா.